தமிழக அரசு தேர்தலில் வாக்குறுதிகளை அள்ளி வீசிய போது மின்சாரத்துறை அப்ரண்டிஸ்களுக்கு அரசு வேலை வாய்ப்புக்கு முன்னுரிமை என அறிக்கையில் தெரிவித்திருந்தார். ஆனால் எந்த ஒரு திமுக அமைச்சர்களும் மின்சார வாரிய அதிகாரிகளும் திமுக ஸ்டாலின் அவர்கள் உள்பட யாரும் சரியான பதில் கொடுப்பதில்லை. அதனால் அடுத்த கட்ட போராட்டமாக அனைவரும் ஒன்று திரண்டு மாபெரும் போராட்டம் நடத்துவோம் என தமிழ்செல்வி செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். வணக்கம் சார், நான் வந்து 2019 நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபீல்டு அசிஸ்டண்ட் அதுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 நாங்கள் வந்து இதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு 2 பார்த்தீங்கன்னா கொரோனாவால் தள்ளி போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் வந்துச்சு. ஆட்சி மாற்றத்தில் போன ஆட்சி பீரியடில் எக்ஸாம் வச்சு எடுத்துடுறேன்னு சொன்னாங்க. ஆனால் கடைசியில் எக்ஸாம் வச்சு எடுக்க முடியல, எலெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிப்பட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த எலெக்ஷன் பீரியடு அடுத்த ஆட்சியில் வந்தாங்க. அவங்களுமே எக்ஸாம் வைப்பாங்க, இது வரைக்கும் எக்ஸாம் வைப்பாங்கன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் கால்ஃபர் பண்ண டிஎன்பிசி அவங்க எக்ஸாமே வச்சு முடிச்சுட்டாங்க. இப்போ கால்ஃபர் பண்ணி 3 எக்ஸாமே வச்சு முடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 3 நாங்கள் அப்ளை பண்ணி எக்ஸாமுக்காக காத்துட்ருக்கோம் சார். எங்களோட நாங்கள் இதுக்காக இதில் என்னென்ன இருக்குன்னா ஃபிசிக்கல் அட்டெண்ட் பண்ணணுன்னு இருக்குது, போஸ்ட் மரம் ஏறணும்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைங்களா லேடிஸ்லாம் வந்திருக்காங்க, அவங்களாம் போஸ்ட் மரம் ஏறணும், அவங்களாம் போயிட்டு ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட அங்கேயே இருந்து ரூம் எடுத்து தங்கி ட்ரைனிங் எடுத்து கிட்டத்தட்ட அவங்களாம் போஸ்ட் மரம் ஏறி கற்றுக்கிட்டு அந்த வேலையை வாங்கிடணும் முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட 3 வெயிட் பண்ணுறோம், இது வரைக்கும் அதுக்குரிய பலன் எதுவுமே இல்லை. அதிகாரிகளை நாங்கள் போய் பார்த்து மனு கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 3-4 போய் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் எல்லாமே இண்டிவிஜுவல் மூலியமாக லெட்ரு போஸ்ட் பண்ணியிருக்கோம். லெட்ரு போஸ்ட் பண்ணி தமிழ்நாடு மின்சார வாரியத்தை அமைச்சிருக்கோம், சிஎம் அமைச்சிருக்கோம், எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் நாங்கள் அமைச்சிருக்கோம். எந்த ஒரு விதமான ரெஸ்பான்சிபிலும் இல்லை சார். கண்டுகொள்ளாத அமைச்சர்னு போட்டுடலாமா? அப்புறம் சார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த இபிஐ வந்து இபி போஸ்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிக்கு மாத்திரம் சொல்லி கிட்டத்தட்ட அதனால தான் சார் ரொம்ப நம்ம இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இபிஐ கண்டக்ட் பண்ணி இந்த நேரம் எக்ஸாம் நடத்தியிருந்தாங்கன்னா இந்த நேரம் எக்ஸாம் முடிச்சே இருந்திருப்பாங்க. அது டிஎன்பிசிக்கு மாத்திரேன்னு சொன்னாங்க. அதை மாற்ற வேண்டாம்லாம் நாங்கள் சொல்ல, அது ரொம்ப நல்ல ஒரு கோரிக்கை தான், சரி ஒரு அணுகுமுறை தான், ஓகே. ஆனால் அதில் வந்து என்னென்னா தமிழில் படித்தவங்களுக்கு தான் முன்னுரிமை எல்லாமே ஓகே. இப்போ என்னன்னா டிஎன்பிசியில் மாற்றினாங்கன்னா டிஎன்பிசிகிட்ட கேட்டோம்னா என்ன சொல்கிறாங்கன்னா மின்சாரத்துறை சார்பாக எந்த ஒரு கோரிக்கையும் மனுவுமே எங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி ஆளுங்களை எடுத்துக்கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு டிஎன்இபி வந்து சொல்லலை அப்படின்னு சொல்லி டிஎன்பிசி சொல்கிறாங்க. நாங்கள் இப்போ யார் அணுகிறதுன்னு தெரில. உண்மையாக சொல்ல போனால் மின்சாரத்துறையும் எங்களை கண்டுகொள்ள அமைச்சர் மின்சாரத்துறை அமைச்சரும் எங்களுக்கு சரியாக முறையில் கண்டுக்கிட்டு சரி அப்ளை பண்ணியிருக்காங்க, 3 பணம் கட்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு யாருமே எங்களை கண்டுக்கவே இல்லை சார். வாரியத்தில் பயிற்சி கொடுத்தார்கள். அந்த பயிற்சி நாங்கள் செய்யும் பொழுது திறன் மேம்பாடு துறையின் மூலமாக 70% இடஒதுக்கீடு என்று அறிவித்தார்கள். ஆனால் அறிவித்தும் இளைஞர்கள் அனைவரும் அரசு துறை சார்ந்த நிறுவனத்தில் பயிற்சி முடித்திருக்கிறோம். பயிற்சி முடித்து அந்த திறன் மேம்பாடு குறையின் மூலமாக 70% இடஒதுக்கீடு இந்நாள் வரையிலும் மின்சார வாரியத்தில் பயிற்சி முடித்தவர்களும் சரி அரசு துறை சார்ந்த நிறுவனத்தில் பயிற்சி முடித்தவர்களும் சரி யாருக்கும் அதனுடைய வேலை வாய்ப்பானது இந்நாள் வரையில் அளிக்கப்படுது என்பதை ஆணித்தரமாக எங்களால் சொல்ல முடியும். அனைவருக்கும் வணக்கம். 2019 நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா விட்டு 2.5 ஆச்சு. அதுக்குன்னா வந்து எந்த தீர்வும் வந்து இதுவரைக்கும் வந்து அரசாங்கமும் இந்த வாரியமே எங்களுக்கு வந்து எந்த பதிலுமே விடலை. நாங்கள் இப்போ 3 பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் வரும்னு சொல்லி இவ்வளோனால வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த எக்ஸாம் காண்டி வந்து பணமும் கட்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்தோட ரசீது கூட நாங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணதுக்கான சான்று எல்லாமே நாங்கள் கையில் வச்சுருக்கோம். கேஸும் பார்த்தீங்கன்னா அப்புறம் இதில் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருந்தப்போ பார்த்தீங்கன்னா வாரியம் பார்த்து கொள்கை முடிவு எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் வந்து வாரியம் வந்து எந்த முடிவுமே எடுக்கலை. நாங்கள் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏலேருந்து அமைச்சர்லேருந்து வாரிய அமைச்சர் மற்ற சிஎம்ஐ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நாங்கள் லெட்டர்ஸ் வந்து அனுப்பி பார்த்தோம் முதல் தடவையாக. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இதே இடத்துல வந்து வாரியத்தோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா மின்சார வாரியத்துக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாபெரும் கவனயப்பு பண்ணோம். அப்போ வந்து எங்களை யாருமே திரும்பி பார்க்கல. வாரியத்தை கூப்பிட்டு பேசின
சொல்லிட்டாங்க. நோட்டிபிகேஷன் வரட்டும் பார்த்துக்கலாம், நாங்கள் சரி சட்டசபையில் வந்து பேசுவாங்க, எங்களுக்கான ஏதாவது ஒரு வாய்ப்பு வந்து வழங்குவாங்கன்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே அமைதியாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்பையும் பார்த்தீங்கன்னா சட்டசபையில் எங்களை பற்றி எந்த வசதியும் தொழிற்கல்வி முடிச்சுட்டு இன்னைக்கு பொதுத்துறை நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் நாங்கள் சேவை செய்யலாங்கிற ஒரு நோக்கில் தான் இன்னைக்கு வந்து படிச்சுட்டு எல்லாருமே வேலைக்கு வரணும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் எங்களை வந்து இதை யாருமே பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்கல. சென்ற ஆட்சியில் இருந்தவங்களும் பார்த்தீங்கன்னா ஏதாவது வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு பார்த்தோம், அவங்க கூட எதை பற்றியும் பேசலை. அதனால பார்த்தீங்கன்னா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து ஏதாவது எங்களுக்கு ஒரு நன்மை செய்வாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம். எங்களுக்கு விட்ட அந்த 2019 விட்ட பார்த்தீங்கன்னா 2900 நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா தயவு செய்து வந்து எடுக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா 2016 அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு